ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாம் மார்கழி திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 30வது நாள் பாடலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஆண்டு மார்கழி மாதம் 29 நாட்கள் தான் நமக்கு அமைந்திருக்கிறது. அதனால் 30வது நாள் பாடலை தை ஒன்றாகிய இந்தைய தினத்தில் நாம் வந்து பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு தை திருநாள், தமிழர் திருநாள் என்று போற்றப்படக்கூடிய அழகான அற்புதமான பண்டிகை. எல்லாரும் வீட்டில் பொங்கல் வைத்து சூரியனுக்கு அதை படையலிட்டு வழிபடக்கூடிய ஒரு நல்ல நாளில் நாம் இந்த மார்கழி பெருவிழாவினுடைய நிறைவு பாடலை பார்க்க இருக்கின்றோம். திருப்பள்ளி எழுச்சியினுடைய 10வது பாடல். இந்த 10வது பாடலை மாணிக்க வாசக சுவாமிகள் ரொம்ப அழகாக நமக்கு பாடி தந்திருக்கின்றார். இந்த திருப்பெரும் துறையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றியும் மாணிக்க வாசக சுவாமிகளை பற்றியும் அது மட்டும் இல்லாது நம்ம முதல்ல பார்த்தோமே திருவெம்பாவை, அந்த திருவெம்பாவையை அவர் திருவண்ணாமலை திருத்தலத்தில் பாடி அருளினார். அங்கே இருக்கக்கூடிய இறைவனை பற்றியும் இந்த மாதம் முழுக்க சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறத இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அழகான மார்கழி மாதத்தில் நமக்கு தந்த அந்த வாய்ப்பை நாம் மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு இறைவனுடைய நாமத்தை நாம் உச்சரித்து கொண்டு இறைவனது அந்த திருப்பாடல்களையெல்லாம் நாம் பாடிக்கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கிற போது மாணிக்க வாசகரின் பெருமைகளையும் சிந்தித்து கொண்டு வருகின்ற வேளையில் ஒரு சின்ன கேள்வி சிலருக்கு எழுந்திருக்கலாம். இவ்வளோ உயர்ந்த மாணிக்க வாசகரை ஏன் நாயன்மார் வரிசையில் சேர்க்கவில்லை? சிலர் அதை கேள்வியாகவும் கேட்டிருக்கிறீங்க. இதை எதனால் அவர் செய்யவில்லை? சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகின்ற போது மாணிக்க வாசக சுவாமிகளை பாடியிருக்க வேண்டுமே. சரி, அவர் பாடலை அப்படின்னு சொன்னால் கூட அவருக்கு பின்னாடி வந்த பலரும் இதை திருத்தி இருக்கிறாங்கல்ல. நம்பியாண்டார் நம்பியடிகள் மறுபடி பாடினார், அவராவது சேர்த்துருக்கலாம். இல்லை, பெரிய புராண தொகுப்புக்கு கீழே வருகின்ற போது தனியடியார் தொகையடியார்னு பிரித்தாங்க இல்லையா, அப்படி பிரிக்கின்ற போது சேக்கிழாராவது சேர்த்துருக்கலாம். யாருமே சேர்க்காது விட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி நிறைய பேருக்கு இருக்குங்க. மாணிக்க வாசகரை அடியாராக நாம் பார்க்குறோம். ஆனால் சுந்தரர் முதல் மற்றவர்கள் வரை, சேக்கிழார் வரை எல்லாரும் எப்படி பாவித்தார்கள்? சிவமாகவே பாவித்தார்கள். மாணிக்க வாசகரும் சிவமும் வேறு அல்ல. இந்த திருவாசகமாகிய தேனமுதை நமக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் மாணிக்க வாசக சுவாமி வடிவம் கொண்டு சிவபெருமான் நமக்கு எழுந்தருளி வந்தார். அதனால் மாணிக்க வாசகமே சிவம். அவரை கொண்டு போய் அடியார் வரிசையில் சேர்க்கலாமா? அவர் அடியாரா என்ன? இல்லையே, ஆண்டவன் அல்லவா. அதனால்தான் நாயன்மார் வரிசையில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், எந்த நாயன்மாருக்கும் ரிஷபாரூடனம் என்பது கிடையாது. நான் நேற்றைய பதிவில் அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ரிஷபாரூடனத்தில் வரக்கூடியவர் மாணிக்க வாசகர் தான். ரிஷபத்துக்கு மேலே யார் வருவார்? சிவபெருமான் தான் வருவார். அவருக்கு மேலே வேற யாரும் அந்த வாகனத்தில் எழுந்தருள முடியாது. அப்போ மாணிக்க வாசகர் அதிலே எழுந்தருளுகிறார் அப்படின்னு சொன்னால் அவர்தானே சிவம். சிவத்துக்கும் மாணிக்க வாசகத்திற்கும் வேறு பேதமை கிடையாது என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை நால்வர் வரிசையில் சேர்த்தார்களே அன்றி நாயன்மார்கள் வரிசையில் அவரை சேர்க்கவில்லை. அதனால் இந்த காழ்ப்புணர்ச்சியினால் சேர்க்கலையோ, இல்லைன்னா அவர் மேலே கோபம் கொண்டு சேர்க்கலையோ, நமக்கு வேணும்னா அப்படியெல்லாம் வரும், மனிதர்கள் வேணும்னா நம்ம அப்படியெல்லாம் யோசிப்போம். ஆனால் அடியார்களுக்கு அந்த யோசனைங்கிறது வரவே வராது. அவர்களை சேர்க்காமல் விட்டதற்கு காரணம் இதுதான். இன்றைக்கும் திருப்பெருந்துறை நீங்கள் போய் பாருங்கள், மாணிக்க வாசகருக்கு தான் எல்லாமே அங்கு செய்யப்படுகிறது. அவர் தான் வழியில் வருவார், உற்சவராகவும் இருந்து அருள் புரிகின்றார், எல்லா வாகனங்களிலும் எழுந்தருளி அருள் புரிகின்றார். அந்த அழகான பேர் மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு மட்டுமே தான் கிடைத்திருக்கிறது. அவர் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியினுடைய நிறைவு பாடல், முதல்ல பாடல் என்னன்னு பார்ப்போம், அதற்கு பிறகு அதனுடைய சிறப்புகளை பற்றி சிந்திக்கலாம். புவியினில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்ளுகின்ற வாரென்று நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியிற் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலுக்கு உண்டான வரிக்கு வரி விளக்கத்தை சென்றாண்டு பதிவிலேயே அடியன் கொடுத்துருக்கிறேன். தேவைப்படுற மையன்பர்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கொடுத்துருக்குறோம். தேவையானவர்கள் அதை போய் பார்த்து ரசித்து அதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பாடலை நமக்காக பாட வருகிறார் மயிலை சர்க்குருநாத ஓதுவார்.
முதல்ல பாடலை இசையோடு கேட்டு ரசித்து அனுபவிப்போம். அதற்கு பிறகு அப்பாடல் நமக்கு தரும் பொருளை பற்றி பார்ப்போம். திருச்சிற்றம்பலம் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு சிவன் உய்ய கொள்கின்றவாறென்று நோக்கி சிவன் உய்ய கொள்கின்றவாறென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்து அருளாயே. புவியினில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அப்படின்னு ஆரம்பிக்கின்றார். அதாவது இதை யார் பாடுறாங்களா, தேவர்கள் சொல்லுவது போல இங்கே நமக்கு இதை ஆரம்பிக்கின்றார். பூமியில் போய் நாம் பிறக்காத காரணத்தினால சிவபெருமானால் ஆட்கொள்ள முடியாதவர்களாக நாம் மாறிவிட்டோம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களாம், திருமால் உள்ளிட்ட தேவர்கள் எல்லோரும் வருத்தப்படுகிறார்களாம். ஆனால் நல்ல வேலை பெருமானே, நாங்கள்லாம் பூமியில் பிறந்துட்டோம், எங்களை ஆட்கொள்ளுவதற்காக நீ வந்திருக்கிறாயே, உன்னை திருப்பள்ளி எழுச்சி பாடி நாங்கள் வழிபாடு செய்கின்றோம், எங்களையெல்லாம் நீ ஆட்கொண்டு அருளுகின்ற அந்த அழகான பாங்கு மிக உயர்ந்தது அப்படின்னு மாணிக்க வாசகர் இங்கே பெருமானை வாழ்த்தி கொண்டே வருகின்றார். இந்த பாடல்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவர்களுக்கும் கிடைக்காத பேரு மனிதர்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே நமக்கு பதிவும் பண்ணியிருக்கிறார். அது ஒன்று. மற்றொன்று, இந்த திருப்பள்ளி எழுச்சியை பாராயணம் பண்ணினா என்ன பலன்? பலன் தெரியாம யார் எதுவும் பண்றதில்லை இல்லையா. பலனை நாம் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காகவே இந்த திருப்பள்ளி எழுச்சியையும் திருவெம்பாவையையும் முறைப்படி 30 நாட்களும் நாம் தொடர்ந்து பாராயணம் செய்கின்ற போது பிறவி பிணி என்பது நீங்கும். நம்ம பிறவியினால் எவ்வளவு துன்பப்படுறோம், நான் இடையில் ஒரு பாடலில் பிறவியை பற்றின அதிலால் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற தகவலையும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா. இந்த பிறவியினால் நாம் அடையக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது பெரிய துன்பம். பிறவி பிணியை போக்கக்கூடிய தன்மை இந்த பாடல்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் என்னென்ன நலன் வேண்டும் அப்படின்னு வாழ்கிற காலத்தில் நம்ம வேண்டுகிறோமோ அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இந்த பாடல்களை நாம் பாராயணம் செய்கின்ற போது அந்த வேண்டுதல்கள் நமக்கு நிறைவு பெறுகின்றது. அதோடு சேர்த்து இன்மை நலன் மறுமை நலன் அத்தனையும் கிடைக்கும். எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்களை நாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்கின்ற போது அந்த பாவங்களிலிருந்து நம்மால் விடுதலை அடைய முடியும். கிடைத்தற்கரிய இறைவனுடைய அற்புதமான அந்த திருவடி நிழலில் நமக்கு ஓர் இடம் கிடைக்கும்.
இருக்கும். இப்படி இதனுடைய பெருமைகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த பெருமை நிறைந்த அழகான உன்னுடைய திருவடியானது இந்த பூவுலகத்தில் இருக்கிற எங்களுக்குத்தான் சாத்தியமாகி இருக்கிறது. நாங்கள்தான் இந்த திருவடியை காணுகிறோம். திருமாலுக்கும் கிடைக்காத திருவடி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இதை விடக்கூடாது, இதை நாங்கள் அடைந்து விட வேண்டும் என்கின்ற வைராகியத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு மாணிக்க வாசக சுவாமிகள் அழுது தொழுது அந்த பெருமானிடத்திலே முறையிடுவது போல் அமைந்திருக்கக்கூடிய இந்த பாடல்களை அதே உள்ள பெருக்கோடு அதே பாங்கோடு அவர் எவ்வண்ணமாக இறைவனுக்கு விண்ணப்பம் செய்தாரோ அதே வண்ணமாகத்தானே நாமளும் சொல்லணும். அதனால் அந்த முறையோடு நாம் இறைவனுக்கு இப்பாடலை விண்ணப்பம் பண்ணினோம்னா இத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு கொடுமையான நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்கள்லேருந்து நாம் விடுதலை பெற முடியும். இன்றைக்கி நோயிலிருந்து நமக்கு விடுதலை அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது இல்லையா. அதனால் நோய்கள்லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அடுத்ததாக வறுமை அப்படின்றது நம்ம பக்கத்தில் அணுகவே அணுகாது. அந்த அடியார்களுக்கு வறுமையின்றி வாழ்க்கையில் மிகப்பெரிய பேர் இறைவனே பெரும் செல்வம், இறைவனாகிய பெரும் செல்வமே நமக்கு வசமாகிவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் நமக்கு என்ன கிடைக்காமலா போயிடும். அதனால செல்வம் அப்படிங்கிறது நம்மை தேடி வந்தால் வறுமை நீங்கிவிடும். அப்புறம் இன்னொன்னும் இருக்கு, வந்த செல்வம் தங்கி இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். செல்வம் வருவது முக்கியம் அல்ல, வரக்கூடிய செல்வமானது தங்குகிறதா. பல பேரும் கேட்பாங்க, காசு வருதுங்க பணம் வருதுங்க ஆனால் தங்கத்தான் மாட்டேங்குது, அது தங்கினாதான் நல்லா இருக்குமே அப்படின்னு. அந்த காசும் பணமும் தங்குவதற்கு உண்டான பெரும் கருணையையும் யார் பண்ணுறா? இறைவனுடைய திருவருள் நமக்கு அதை அளிக்கின்றது. அப்படி இருக்கும் போது அந்த இறைவனது பெரும் கருணையை நாம் பெற்று உய்யத்தான் இதையெல்லாம் பாடணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் இந்த மார்கழி மாதம் முழுவதும் தொடர்ந்து நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலில் 30 நாட்களும் திருவெம்பாவையையும் திருப்பள்ளி எழுச்சியையும் நாம் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். இதை தொடர்ந்து கேட்ட உங்கள் எல்லோருக்கும் சிவபெருமானுடைய கருணை பரிபூர்ணமாக துணை புரியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்படி பிறந்திருக்கக்கூடிய தை மாதம் நம் எல்லோருக்கும் நல்ல ஒரு ஆண்டை பெற்றுத்தரணும் அப்படின்னு இறைவன் கிட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணுவோம். இந்த 2021 ஆண்டாவது எல்லோருக்கும் நல்ல ஆண்டாக அமைந்து, ஏன்னா சென்ற வருடம் பலருக்கும் பலவிதமான பிரச்சனை பலவிதமான துன்பங்கள் அது அத்தனையும் இந்த ஆண்டில் முழுவதுமாக நீங்கி நம் எல்லோருக்கும் எல்லா வகையான நலனையும் அளிக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல மாணிக்க வாசக சுவாமிகளினுடைய திருவடியில் உள்ளன்போடு விண்ணப்பம் செய்து இந்த 30 நாட்களும் இதை சிந்திக்க வைத்த இறைவனுடைய பெரும் கருணையை வாழ்த்தி வணங்கி இந்த அற்புதமான மார்கழி திருவிழாவில் நமக்காக திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பாடித்தந்த மயிலை சர்க்குருநாத ஓதுவாருக்கு உங்கள் அனைவருடைய சார்பாகவும் நம்முடைய ஆத்மஞான மையத்தினுடைய சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். புவியினில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்ளுகின்ற வாரென்று நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியிற் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் சிவபெருமானுடைய அருள் நீடித்த கருணை நிலைத்த பேறு அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி எம்பெருமானை உள்ளன்போடு ஆராதனை செய்து மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.